மாண்போகு இங்க இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான பேச்சுகள் இவற்றையெல்லாம் இங்கேயே அமர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். அனைவரும் பார்த்தார்கள், அனைவரும் கவனித்தார்கள். இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் தண்டனை அளிக்க வேண்டுமென்றால் அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும். சட்டசபைக்கு கிளம்பிட்டு எல்லாரும் பிரிஞ்சு காலதாமதமாக போகலாம். ஏன்னா கேள்வி நேரம்லாம் முடிஞ்சோம்னா கேள்வி எல்லாம் பேசுறது நாளைக்கு தான் நான் பேசுறேன், அதனால இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் காலையில் போகும்பொழுது அதில் ஒரு 10:30 to 11 உங்களை ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒன்றும் கவனப்படாதுன்ட்டு நான் வண்டி அப்படி போன திருப்பி ஆஃபீஸுக்கு நான் கிடைக்கின்ற வகையில் பிற வகைகளிலும் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் பேரவிதி 226 கீழ் உரிமை மீறல் குழுவிற்கு இதை அனுப்புகின்றேன். நிதர்சனமான உண்மையை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் புரிய வைக்கிறேன், அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீர் என்று வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எதிர்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. அதாவது 2004 எம்பி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க தான் இவங்க. இவங்க பேசுறாங்க இவ்வளவெல்லாம் என்னமோ ஆட்சி என்ன சரி, இவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது தேமுதிக இவ்வளவு தூரம் பண்ணுச்சு அப்படின்னா டிவியில சொன்னீங்களே எல்லா வேட்பாளர்கள் அன்னைக்கே போக வேண்டியதான். நீங்க மட்டும் தேமுதிக கூட்டணி எனக்கு அம்மன்ல இருந்தீங்க, அப்புறம் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னு டூர் ஏன் டூரை கேன்சல் பண்ணீங்க? என்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாம அவங்க நின்று இருக்காங்களா தெரியல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து நான் கேட்கிறேன், கூட்டணி இல்லாம இவங்க இருந்திருக்காங்களா? இந்த காங்கிரஸ் கட்சியை கவுத்திட்டு வந்தவங்க தான் இவங்க. அதாவது 2004 எம்பி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க தான் இவங்க. இவங்க பேசுறாங்க இவ்வளவெல்லாம் என்னமோ ஆட்சி என்ன அவர்களுக்கு வரவே